நட்புறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். பழமையான செட்டி நாடு பாரம்பரியம், வள்ளல் அழகப்பரின் கோட்டை, நேர்மையான பணத்தின் சேமிப்பு, ஆயிரம் ஜன்னல் வீடு, செட்டிநாடு உணவுகள், இப்படி பல சிறப்புகளை கொண்ட காரைக்குடியின் உறவினர்கள் எஜேசின் சிறப்பு விருந்தினர்கள். சேமிப்பில் ஆர்வத்துடன் அறிவில் சிறந்து விளங்கும் எங்கள் நாணயமான எஜேசி வாடிக்கையாளர்கள் அனைவரையும் பணிவுடன் வரவேற்கின்றோம். அதிகம் பயணிக்காத பாதையில் செல்லும் துணிவை வளர்த்தெடுத்து எங்கள் வெற்றியை அடையச் செய்யும் நம் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் உயர்திரு ஆறுமுசார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். குறைந்த பேச்சு, நிறைந்த மனசு, தனிந்த சிந்தனை, பிறர் கருத்தில் மதிப்புடன் விளங்கும் சிறந்த தலைவர்கள் உயர்திரு எல் பார்த்தசாரதி சார் மற்றும் யூ முருகேசன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இணை இயக்குநர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். உள்ள என்ட்ரான டிஎஸ்கே பொறாமப்படாத, நீ தப்பா நினைச்சுக்காத, நயன்தாரா நயன்தாரான்னு கத்துனாங்கடா எல்லாரும். யாராவது அப்படி கத்துன ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம். யார் அது? அது அந்த அக்காவே செட் பண்ணி 500 ஜிபே அனுப்பி வரும்போது தம்பி கத்து. இன்னைக்கு எம்டியே எனக்கு பேமெண்ட் 500 தான். இதில் அந்த பேமெண்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் எங்கே போறது? இதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்ச நேரத்தில் பாரு, இந்த சாறு முழுக்க அப்படியே க்ரௌடு வந்து உட்காந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் பண்ண அவங்க ரெண்டு பேருக்குமே ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஜெயநாதன் சிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். சூப்பரா, ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப நேர்மையாகவும் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்க. அதே மாதிரி இறங்கி வேலை செய்கிறவங்கக்கா, அதாவது என்னென்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம விஷயத்தை கொடுத்துருவோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, அங்கே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இறங்கி வேலை செய்கிறதுனால தான் இவங்க வந்து எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஜொலிக்கிறாங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கும் கொடுத்தாங்க. ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நிறைய நிகழ்வுக்கு போயிருக்கோம், என்டி சார் இருக்கிறதுனால சொல்ல, நிறைய நிகழ்வுக்கு போயிருக்கோம். வாசல்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் இவ்வளவு வணக்கம் சொல்லி நான் என் வாழ்க்கையில் யாரையும் பார்த்ததில்ல சார். நானும் வணக்கங்க, வணக்கம், எந்த பக்கம் திரும்பினாலும் வணக்கம். அது அதை விட கூடுதல் எம்டி சாரும் வணக்கம். அக்கா உள்ள ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போனா நான் அங்கேயும் ஒரு வணக்கம், என்னடா இவ்வளோ வணக்கம் அப்படின்னு. இல்லைக்கா அந்த சைடு போனீங்கல்ல, என்ன தம்பி இப்படி அவமானப்படுத்துறீங்க? அங்கே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க நீங்க. ஃபுல்லாக ஒரே ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிகழ்ச்சி. இவங்க மொத்தமாக நீங்கள் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ தான் எல்லாரும் அப்படியே அசம்பிள் ஆகுறாங்க. ஏன்னா சண்டே அப்படின்றனால ஓஹோ எல்லாரும், ஏன்னா பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து டைம் வந்துருவாங்க. ஒரு சில பேர் இன்னைக்கு சண்டேன்றனால அப்படி முன்ன பின்ன எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க. வரவங்கலாம் அப்படியே உட்காருங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டுமே நம்ம ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் டிவியில் பார்த்த ரசித்த நிறைய நட்சத்திரங்களை நிறைய நட்சத்திரங்களை ஆமாம் அக்காவை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக நிறைய சொன்னாங்க, பட் இருந்தாலும் அக்கா நடிக்காத நடிகர்களே கிடையாது. இப்போ ரீசெண்டாக சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்தில் மாசாக நடிச்சுட்டு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை நடித்து முடிச்சுட்டு கலாநிதி மாறன் சார்ட்டை வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி அது ஒரு விலாகாக போட்டு அதனையே சம்பாரித்து அக்கா இன்றைக்கி வந்ததையும் ஒரு விலாகாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லை இல்லை, அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கோவேஸ்வரில் அக்காவுக்கு அப்புறம் அந்த தமிழ் சினிமாவை நிரப்பக்கூடிய ஒரு எல்லா ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரே ஆள். தம்பி உன்னைக்கு என் பேமெண்ட்டை உனக்கு ஜிபே பண்ணுறேன்டா. இப்போவே பண்ண, இன்னும் கொடுக்கலடா சாரு. சரி அந்த பக்கம்லாம் ஓகே. நீங்கள்லாம் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க டார்லிங்? வாட் இஸ் திஸ்? கலகலகலான்னு சிரிக்க வேணாமா? அவர் பார்க்குறாரு இந்த பூவுக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியல, அப்படி தானே? அரே அப்பா, எனக்கு என்னென்னா இந்த பகுதி நல்லா அப்படி எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அவங்கள நாங்கள் கவனிக்க நினச்சிடக்கூடாது. அதனால் உங்கள் பக்கம் நல்லா கை தட்டுங்க ஒரு தடவை. ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம், ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் மேடையில் நடக்கும். நல்லா கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள், இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆமாம், ஏன்னா நம்ம பிடிக்கிறவங்களாம் பார்க்குறேன். வித்தவுட் டிலே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அந்த கைத்தட்டு சொல்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேங்க, சொல்லிடுறேன் எதுக்காக கைத்தட்டு சொல்கிறோம் அப்படின்றத முதல் சொல்லிடுவோம். நம்ம விஜய் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் சிங்கர் ஆகட்டும், சின்னத்திரை ஆகட்டும், ஆஹா மகாலட்சுமியே போகிற மாதிரி இருக்கே, சும்மா ஜோக்கு முத்தலகு நினைப்போம்.
ஒரு ஆளா கை தட்டினீங்க பாருங்க. ஏன்னா இங்க சூப்பர் சிங்கர் ஆகட்டும் கலகபோதையா இருக்கட்டும் ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, நல்லா கை தட்டுவாங்க. நாங்கள் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எந்திரிச்சு கை தட்டுவாங்க, அப்படிலாம் கை தட்டுவாங்க. நீங்க அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ற பெர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதான் கிடையாது. ஒரு நாளைக்கு 500 ரூபா பேட்டா உங்களுக்கு, காலை மதியம் இரவு 3 வேளை சாப்பாடு, 3 வேளை மதியான கரிசோறு, 1 வேளை எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கை தட்டினாங்கன்னா நானே சிக்கன் பீஸ் எடுத்து அவங்க தட்டில் வைப்பேன். இங்கே அப்படி கிடையாது. இங்கே இங்கெல்லாம் நீங்கள் கை தட்டினாதான் சார் எம்டி சார் பார்த்துட்டு பரவாயில்ல, அறந்தாங்க நிஷாக்காவும் டிஎஸ்கேவும் நல்லா பண்ணுறானுங்க, அடுத்தடுத்த பிரான்ச் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு வச்சு, ஏன்னா மாதத்துக்கு பல நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எங்களை இன்றைக்கி வச்சு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமாடா, நம்ம இருக்கிற மண் வந்து காரைக்குடி மண். உண்மையிலே சொல்லணும்னா செட்டிநாடு எல்லாத்துக்குமே பெருமை, தமிழர்களுக்கு சோறு போடுறதுக்கும் பெருமை, வந்தவங்களை வாழ வைக்கிறதுக்கும் பெருமை, மரியாதை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கும் பெருமை. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, எல்லா ஊர்கள்லையும் புருஷன் குரல் ஒசந்திருக்கும், ஆனால் காரைக்குடியில் என்னமோ ஆட்சி குரல் தான் ஒசந்திருக்கும். நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஐயாவே முடிவெடுப்பாங்க. அந்தளவுக்கு மரியாதையான குடும்பத்தோடு சந்தோஷமாக இங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்டா தம்பி.